வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்டர் வண்டியில் வந்து டிவிஎஸ்சில் இருக்கிற என்டார்க் வண்டியில் வந்து ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட்டு நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பார்த்தாலே தெரியும் மேக்னட் சைடு வந்து ஒரு மாதிரி டக 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 டகம் வந்து பிஸ்டன் போன மாதிரியான சவுண்டு வந்து வந்துகிட்டு இருக்கு இதனால் வந்து மேக்னெட் சைடு வந்து பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினை வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணால் தான் மேக்னட் சைடு வந்து பிரித்து என்னை எதுன்னு பார்க்க முடியுங்கிறனால மேக்னட் சைடு வந்து பிரிக்கிறக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இன்ஜினை வந்து ஃபுல்லாகவே கீழே வந்து இறக்கியாச்சு இறக்கிட்டு இப்போ வந்து மேக்னட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே மேக்னட் வந்து கல்கிறது வந்து எப்போயும் நம்ம வந்து எக்ஸல் ஹன் ஹெவி டியூட்டிக்கு கழ்கிற மாதிரியான டைப்பில் தான் இருக்குது அதே சேம் புல்லர் அதே மெத்தட் தான் அதே வச்சு கழட்டி நம்ம வந்து மேக்னட்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்ரலாம் இதுக்கப்புறம் வந்து காயில் அசம்பளியை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அதுக்கு எட்டு டீ யூஸ் பண்ணி காயில் அசம்பளியில் வரக்கூடிய ரெண்டு பொருளையும் ஆப்போசிட் ஆப்போசிட் கழட்டி வந்து வெள்ளம் எடுத்துட்டு இதுக்கப்புறமா வந்து பிக்கப் காயிலே நம்ம வந்து கழட்டி தனியாக எடுக்கணும் அப்படிலாம் தான் நமக்கு வந்து அந்த காயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கவர் அசம்பிளியை வந்து ஃபுல்லாகவே கழட்ட முடியும் ஓகே காயில் வந்து அப்படியே டேமேஜ் ஆகாமல் நம்ம கையை வச்சே வந்து அதை வெளியில் பிடிச்சி எழுத்துக்கலாம் அவ்வளோதான் காயில் அசுண்டே வந்து நம்ம தனியாக வச்சுட்டு அதுக்கு பின்னாடி பார்த்தா அப்படின்னு சொல்லணும்னா அந்த டோரை சுற்றி வரக்கூடிய போல்டு எல்லாத்தையுமே வந்து எட்டு டீ யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே கழட்டி எடுத்துக்கலாம் வீடியோவில் வந்து இது வந்து ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன் லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால ஓகே எல்லா பிள்ளையும் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த கேஸை வந்து லைட்டாக வந்து வெளியில் வந்து நோட்டி எடுத்துக்கலாம் ஓகே தட்ட ஒன்று லைட்டாக வந்துருச்சு ஆனால் வந்து நமக்கு கிராங்கில் இருக்கக்கூடிய அந்த காற்றை வந்து வெளியில் எடுக்கணும் இல்லைனா அந்த ஆயில் சீல் வந்து டேமேஜ் ஆகிரும் அதனால் அந்த காற்றை வந்து வெளியில் எடுத்துகிட்டு இந்த டோரை வந்து வெளியில் உருகி எடுத்துக்கலாம் ஓகே அவ்வளோதான் எடுத்தாச்சு இந்த சைடு வந்து ஒன் வே கிளச்சி வந்து வருது செல்ஃப் மோட்டருக்கு குறக்கூடிய ஒன் வே கிளச்சி இந்த சைடு தான் வந்து நமக்கு வந்து சவுண்டு வந்துச்சு அதனால பார்க்குறோம் இப்போ பார்த்தாலே தெரியும் அந்த ஒன் வே கிளச் கிளச்சை வந்து லாக் பண்ணி வச்சக்கூடிய நட்டு வந்து லூஸாக இருக்குது இதில் வந்து ஒரு லாக் வாஷர் யூஸ் பண்ணி நம்ம வந்து காக்கு வீலில் லாக் பண்ணோம் இல்லையா அது மாதிரி இதில் ஒரு லாக் வாஷர் போட்டு டைட் வச்சுருப்பாங்க இது வந்து லூஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டும்போது அந்த டக 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 டக்குங்கிற சவுண்டு வந்து எக்ஸ்ட்ரா வருது இது போக வந்து ஒன் வே கிளச்சில் இருக்கக்கூடிய பால்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறதையும் வந்து கழட்டி செக் பண்ணோம் இப்படி நம்ம டைட் பண்ணி விட்டோம்னா பிறகு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் அப்படிங்கிறனால வந்து ஃபுல்லாகவே வந்து கழட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கழட்டி பார்த்துட்டு திரும்ப வந்து டேமேஜ் ஆகிருந்தது அப்படின்னு சொன்னால் புதுசு வாங்கி மாற்றிக்கரலான்ட்டு முடிவு பண்ணி அதை வந்து அந்த லாக்கை முதல்ல தட்டி விட்டுட்டு இந்த நட்டை வந்து கழட்டி எடுக்கலாம் ஓகே இந்த நட்டு வந்து ஃபுல் டைட்டில் வந்து இருக்கணும் ஆனால் இப்போ பாருங்கள் நாங்கள் எது வெறும் கட்டிங் ப்ளடை வச்சு கட்டிங் ப்ளடையும் கையையும் யூஸ் பண்ணியே வந்து கழகிற மாதிரி அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அதனால தான் வந்து அந்த டகடகனுங்கிற சவுண்டு வந்து வந்தது அந்த நட்டையும் இப்போ வந்து நம்ம வந்து கழட்டி எடுத்துகிட்டு அதில் வரக்கூடிய அந்த லாக் வாஷரையும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து ஒன்வே கிளச்சை வந்து வெளியில் ஒரு எடுத்து பார்க்கலாம் உள்ளே வந்து எதாவது அந்த ஒன்வே கிளச்சில் வரக்கூடிய ஸ்ப்ரிங்கு ஃபால்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா அப்படிங்கிற வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஓகே வே கிளர்ச்சி பல்ல வந்து உள்ளே வச்சிடலாம் நம்ம இந்த வே கிளச்சியை வந்து எடுத்து இப்போ வந்து பார்க்கலாம் அதில் ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க ஸ்பிரிங்ஸ்லாம் இருக்கும் அது எதுவும் டேமேஜ் ஆகி இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நாலு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால அதையும் வந்து மாற்றலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் ஸ்ப்ரிங்க்லாம் வந்து எல்லாமே அவுந்து தனித்தனியாக வருது ஒரு ரெண்டு பால்ஸில் மட்டும் ஸ்ப்ரிங்க்கு தனித்தனியாகவே உடஞ்சி நொறுங்கி போயிருக்குது அதனால் வந்து இது ஒன் வே கிளச்சு மாற்றுறது வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால் ஒன் வே கிளச்சையும் போட்டு நம்ம வந்து புதுசு நியூ வந்து மாற்றிடலாம் இப்போ இதில் வந்து ஃபால்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொன்னோன்னா இந்த டைட்டு வந்து சரியாக இல்லாததுனால நமக்கு அது வந்து கடை 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 கடன்னு லூஸாக கிடந்ததுனால அந்த சவுண்டு நாய்ஸ் வந்து நமக்கு வந்து இன்ஜினில் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே வந்தது இப்போ ஒன் வே கிளச்சை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம அதை வந்து பேரிங் மாதிரி தான் உள்ளே வந்து இறுக்கி வச்சுருக்கிறாங்க அதை வந்து நம்ம தனியாக வந்து கழட்டி எடுக்கவே முடியாது அதனால் வெல்டிங் பட்டரியில் கொடுத்து அதில் ஒரு பீஸ் வச்சு வெல்ட் அடிச்சுட்டு திரும்ப அதை வந்து நம்ம வந்து தட்டி கழட்ட போகிறோம் ஓகே அதை வந்து ரெண்டு சைடும் ஒரு பீஸ் வச்சு நம்ம வந்து வெல்டு வச்சுருக்கோம் இதை நம்ம வந்து திருப்பி பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து தட்டி அதை வந்து கழட்டி எடுக்கணும் அவ்வளோதான் இன்னும் வந்து இதில் ஒரு போல்டு பஞ்சை வச்சு சுற்றியில் வச்சு நம்ம வந்து தட்டினோம் அப்படிச்சுன்னா அந்த ஒன்பது கிலஜி பேரிங் வந்து தனியாக வந்து வந்துடும் ஓகே அவ்வளோதான் அந்த நம்ம வந்து வே கிளச்சி வந்து தனியாகவே வந்து எடுத்தாச்சு நம்ம வந்து ஒன்வே கிளச்சி வந்து இப்போ வந்து நியூ வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா தெரியும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூபா டிவிஎஸ் ஒரிஜினல் வந்து வருது இந்த வே கிளச்சி தான் நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இருக்கணும் ஓகே பட்டிலேருந்து எட்டு வந்துட்டு அந்த நம்ம ஒன்வை கிளச்சி இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ஒன் ஒன்வே கிளர்ச்சி பேரிங்கை வந்து உள்ளே வச்சு இருக்கிறதுக்காக வே கிழ்ச்சி பேரிங் வந்து அவ்வளோ ஒன்று ஈஸியாலாம் இருக்காது பேரிங் விட ரொம்ப வந்து டைட்டாக இருக்கும் ஏன்னா இன்ஜினையே வந்து ரொட்டேட் பண்ணது இல்லையா அதனால் வந்து இதில் எந்த ஒரு ஸ்லிப் ஆகிற கண்டிஷன் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கறனால இது வந்து ரொம்ப ஹார்டாக ஃபுல் ரொம்ப ஹார்டாக இருக்குது இதை வந்து ஒன் பை லைட்டாக சைட் சைடாக தட்டி 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 இருக்கிட்டு அது வந்து ஃபுல் ஃபோர்ஸோடு தான் தட்ட வேண்டிய நிலமையில்தான் இருந்தது நான் இந்த வீடியோவில் வந்து அதை வந்து காமிக்கல ஏன்னால் அதை வந்து ரொம்ப அடித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பால்ஸ் எல்லாம் கீழே விழுந்துரும் மேக்ஸிமம் இதை வந்து ஹைட்ராலிக்கில் கொடுத்து இருக்கிறதே வந்து ரொம்ப நல்லது நான் வந்து ஹைட்ராலிக்கில் கொடுத்து இருக்கலை நானே வந்து லைட் லைட்டாக மெது மெதுவாக டேமேஜ் ஆகாமல் தட்டிட்டேன் இப்போ வந்து ஒன் வே கிளச்சையும் நம்ம அதில் பின்னாடி வரக்கூடிய அந்த வீலையும் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம் இந்த ஒன் வே கிளச்சில் வந்து பால்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அந்த கியரை வந்து உள்ளே வந்து ஃபுல் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த பால்ஸ் வந்து வெளியில் வந்து உருகிற மாதிரி வெளியில் வந்து வந்துடுது இதையே ரொம்ப கவனமாக நம்ம வந்து மாட்டணும் ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு டைம் தான் அது வந்து செட் ஆகிடுச்சு கரெக்டாக இப்போ வந்து உள்ளே வந்து போயிடுச்சு கரெக்டாகவும் லாக் ஆகுது ஒன் சைடு ரொட்டேட் ஆகும் ஒன் சைடு வந்து ரொட்டேட் ஆகலை இனிமேல் வந்து அவ்வளோதான் நம்ம வந்து ஒன்வே கிழிச்சி வந்து இனிமேல் வந்து கிராங்கில் வந்து மாட்டிடலாம் அவ்வளோதான் கரெக்டாக கிராங்கில் வந்து உள்ளே வந்து ஃபுல் பண்ணி வச்சுட்டு நம்ம இதில் வந்து இரும்பு வந்து அந்த லாக் வாஷரும் நட்டையும் போட்டு டைட் பண்ணிட வேண்டியதாக இப்போ ஒன் வீக்லி போட்ட உடனேயே அந்த தனித்தனியான ஷேக் எதுவுமே வரலை பக்கவாக ஃபுல்லாகவே இருக்குது அந்த ஒரு நைஸ் வராதம இருந்தாலும் நமக்கு அந்த நட்டு வந்து லூஸாக இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக நமக்கு வந்து நைஸ் வந்து வரும் அதனால் வந்து அந்த நட்டு வந்து போட்டு ஃபுல் டைட் பண்ணிடுறோம் ஏற்கனவே லூஸாக இருந்த மாதிரி வச்சோம் அப்படின்னு சொன்னால் திரும்பி அந்த கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஃபுல் டைட் வச்சிடலாம் அந்த லாக் வாஷரையும் வந்து உள்ளே வந்து வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நட்டு போட்டு அவ்வளோதான் நட்டு போட்டு லாக் பண்ணிடலாம் இந்த நட்டு சைஸ் வந்து இருபத்தி ஏழு எம்எம் இதை வந்து நம்ம வந்து ரிங்ஸ் வச்சு டைட் பண்ணலாம் பட்டு இந்த பக்கமாக இருந்து நம்ம வந்து டைட் பண்ணும்போது கிராங் வந்து சுத்தம் அதனால் டைட் பண்ண முடியாது ஆப்போசிட்டில் வந்து நமக்கு வந்து கிக்கர் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிக்கர் கேஸ் வந்து கழட்டியிருக்கோம் அதனால் நமக்கு வந்து அந்த சைடு வரக்கூடிய கிராங்க் சாப்டில் வந்து ஒரு பிட்டு யூஸ் பண்ணி அதை வந்து பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் வந்து ஃபுல் டைட் பண்ணுறேன் இப்போ அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த சைடு வந்து கரெக்டாக நம்ம வந்து ஒரு பிட்டு டாமி யூஸ் பண்ணி அதை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த சைடு வந்து இருபத்தேழு ரிங்ஸு யூஸ் பண்ணி இப்போ வந்து ஃபுல் டைட் வச்சிடலாம் ஓகே ஃபுல் டைட் வச்சாச்சு அதில் இந்த நட்டுலேயே வந்து ஓவர் டைட் நம்ம வந்து வைக்க முடியாது ஓவர் டைட் வச்சோம்னா கண்டிப்பாக வந்து அந்த நட்டோ இல்லை கிராங்கோ வந்து டேமேஜ் ஆகிடும் அதனால் வந்து மீடியமாக வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து டைட் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற அந்த ஒன்மைக்கு லட்சம் கரெக்டாக வேலை செய்ய எதுலேயும் தட்டுதா அப்படின்னு சொல்லி லைட்டாக சுற்றி பார்த்துட்டு அதில் வரக்கூடிய அந்த லாக்கை வந்து நம்ம வந்து தட்டி விட்றோம் இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா வந்து சீக்கிரமாக வந்து லூஸ் ஆகிரும் இல்லையா அதுக்காக வந்து இதில் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நம்ம வந்து லாக் பண்ணிடலாம் ஓகே அந்த லாக் ரெண்டையுமே வந்து ஆப்போசிட்டாக தட்டி விட்டோம் இனிமேல் வந்து நம்ம வந்து அதில் வரக்கூடிய இன்னொரு ஜாயிண்ட் அந்த அதாவது ஒன் வே கிளட்சிக்கும் செல்ஃப் மோட்ருக்கும் சென்டரில் வரக்கூடிய அந்த கீரையும் நம்ம வந்து இப்போ கரெக்டாக வந்து உள்ளே வந்து சொறிய வச்சிடலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு நியூ கேஸ்கட் வந்து வாங்கிட்டு வந்துட்டு போட்டு நம்ம வந்து டோரில் வந்து லாக் பண்ணிடலாம் கட்டில் வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்டடி புஸ் இருக்குது ஒரு பக்கம் வந்து கேஸில் வந்து ஸ்டடி புஸ் இருக்குது அதனால் வந்து இந்த பேக்கிங் வந்து விளையிடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டாப்பில் வந்து லைட்டாக வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பேக்கிங் வந்து கீழே விழாமல் லைட்டாக பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து டோரை போட்டு உள்ளே ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டைட் பண்ணிக்கிடலாம் ஓகே கரெக்டாக அந்த பேக்கிங் வந்து கரெக்டான இடத்துல வந்து ஸ்டடிபுஸில் வந்து உட்காருதா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து நம்ம பார்த்துக்கறணும் உட்காரனா லைட்டாக வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக வந்து தூக்கி விட்டுக்கலாம் ஏன்னா டேமேஜ் ஆகிறக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் இன்னும் வந்து லைட்டாக வந்து கேஸில் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக லைட்டாக வந்து தட்டி கொடுத்துட்டு நம்ம வந்து இதை சுற்றி வரக்கூடிய ஃபோல்டு எல்லாத்தையுமே போட்டு ஃபுல் டைட் பண்ணிடுவோம் ஓகே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக ஃபுல் டைட் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் காயில் அசம்பளியும் நம்ம வந்து காயிலையும் வந்து ஃபிட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கிராங்கில் நம்ம எடுத்த அந்த காற்றை வந்து உள்ளே வந்து வச்சுட்டு அது வந்து கரெக்டான வசத்தில் வச்சுருக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மேக்னட் வந்து உள்ளே சொருகும்போது அந்த காற்று வந்து கீழே விழுந்துடும் அதனால் அதை கரெக்டாக வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு நம்ம வந்து மேக்னட்டை வந்து உள்ளே சொருகி வச்சிடலாம் அவ்வளோதான் மேக்னட் வந்து உள்ளே வந்து போயிடுச்சு இருந்தாலும் அந்த காற்று வந்து மிஸ் ஆகிடுச்சா இல்லை கரெக்டான இடத்துல தான் இருக்கா அப்படிங்கிற வந்து ஒரு டைம் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கிறணும் அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய நட்டை வந்து நம்ம வந்து போட்டு கிராங்கு ஸ்டெடி பிள்ளை யூஸ் பண்ணி அதையும் வந்து ஃபுல் டைட் நம்ம வந்து பண்ணிடலாம் ஓகே அவ்வளோதான் அது வந்து ஃபுல் டைட் பண்ணியாச்சு லைட்டாக வந்து மேக்னட்டையும் வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கிறது எப்பவுமே டைட் வச்சுட்டு இல்லையே பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற வந்து ரொட்டேட் பண்ணி சுற்றி வந்து நம்ம வந்து செக் பண்ணி இதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஜின் வந்து பிளாக் சைடு வரக்கூடிய அந்த ஃபேன் அதாவது ஏர் போகிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த கவரை வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணணும் அந்த கவரை எடுத்து கரெக்டாக நம்ம வந்து ஒரு அதில் ஒரு நாலஞ்சு ஸ்க்ரூஸ் வரும் அந்த ஸ்க்ரூவே நம்ம வந்து கரெக்டாக அங்கங்கே வந்து நம்ம வந்து போட்டுட்டு இதில் வந்து ஃபேன் லீப் மாட்டணும் இந்த ஸ்கூட்டர் மாடல்களில் இருக்கக்கூடிய இன்ஜினில் வந்து மொப்போட் மாடலில் இருக்கக்கூடிய இன்ஜினில் வந்து இந்த ஃபே இன்ஜினில் இருக்கக்கூடிய கவர் வந்து ரொம்ப வந்து முக்கியம் ஒரு சில மெக்கானிக்கெலாம் வந்து ஆக்டிவாகலாம் பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் கவர்லாம் உடச்சி டேமேஜ் பண்ணிடுறாங்க மாட்டுறது கிடையாது ஓப்பனாகவே விட்டுறது இந்த மாதிரி பண்ணுறாங்க இது வந்து ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஏர் கூலண்ட் இன்ஜின் வண்டி வந்து நம்ம வந்து வண்டி வந்து டிரைவ் பண்ணும்போது இந்த இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகிறத வந்து கட்டுப்படுத்துகிறதே வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டில் மாட்டக்கூடிய லீஃப்பில் இருந்து நமக்கு வந்து காற்று வந்து உள்ளே வந்து பிளாக் சைடு வந்து அனுப்பப்படுது அதனால் வந்து நமக்கு வந்து பிளாக் வந்து அதிகமாக சூடாகாமல் இருக்கும் அது வந்து நம்ம வந்து இந்த கவர் போடாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிளாக் சிலிண்டர் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே ரொம்ப சூடாகும் நமக்கு வந்து லைஃப்க்கு ரொம்ப கம்மியாக வரும் ஓவர் ஸ்பீடு போனோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்து வண்டியை வந்து ஓவர் ஹீட் ஆகி சீஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து நிறைய பேர் இந்த வந்து என்கிட்ட வர்ற வண்டிகளை வந்து கவனிக்கணும் இந்த கவரை வந்து உடச்சிட்றாங்க இல்லைனா மாட்ட மாட்டேன்றாங்க அப்படியே சும்மாவே போட்டு கூட நிறையா வண்டிகள் இருக்குது அந்த தவறுகளை வந்து யாரும் பண்ணக்கூடாது இந்த கவர் டேமேஜ் ஆனால் கூட நம்ம ஒன்று புதுசு ஒன்று வாங்கி மாட்ட வேண்டியது நம்மளோட கடமை தான் வந்து இந்த இன்ஜின் வந்து கரெக்டானபடி வந்து கூலிங்காக இருக்கும் கண்ட்ரோல்லே இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஓவர் ரேஸிங்கில் நம்ம வந்து விரட்டி போகும்போது ஃபுல்லாக சூடாகி இன்ஜின் வந்து சீசாக இருக்க முடியான வாய்ப்புகளும் இருக்குது இதே மாதிரி லீஃப் வந்து நம்ம வந்து எக்ஸல் ஹெவி டூட்டிலேயும் கூட இருக்கும் ஹெவி டூட்டிலாம் நிறைய பார்த்துருக்கேன் லீஃபோட ஸ்க்ரூஸ் மட்டும்தான் இருக்கும் லீஃப் இருக்குது அது உடஞ்சி போயிருக்கும் எடுத்துருப்பாங்க எல்லாம் உடஞ்சி போயிருக்கும் திரும்ப மாட்டியிருக்க மாட்டாங்க அதெலாம் வந்து ரொம்ப தவறு ஏன்னா டூ ஸ்டோக் இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகும் கண்டிப்பாக வந்து அதுக்கெலாம் லீஃப் ஃபேன்லாம் வந்து பக்காவாக வந்து வாங்கி மாட்டணும் அவ்வளோ தான் வந்து வண்டியோட லைஃப் வந்து அதிகமாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் லைஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகே இந்த லீஃபில் வரக்கூடிய மூணு ஸ்க்ரூஸையும் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து டைட் பண்ணிக்கிடலாம் ஓவர் டைட் பண்ணோம்னா உடஞ்சிரும் ரொம்ப லென்த்தான ஸ்க்ரூ போனோம்னா ஸ்க்ரூவை வந்து மாற்றி போட்டோம் அப்படின்னு உள்ள இருக்கக்கூடிய காயில் பிளேட்டில் வந்து பிடிச்சிடும் அது கரெக்டான ஸ்க்ரூ கரெக்டான டைட்டில் வந்து நம்ம வந்து போட்டுறணும் இப்போ வந்து இந்த லீஃபுக்கு மேலே வரக்கூடிய அந்த கவரையும் நம்ம வந்து போட்டு அதில் வரக்கூடிய அந்த ஸ்டார் ஸ்க்ரூஸையும் போட்டு நம்ம வந்து டைட் பண்ணிடலாம் ஓகே அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து சைலன்சர் மட்டும் நம்ம வந்து ஃபிட் பண்ணணும் சைலன்சர் கேஸ்கட் வந்து ஆல்ரெடி பழசு அப்படி உள்ளே இருக்கிறதே அப்படியே வச்சு தான் யூஸ் பண்ணுறோம் ஓகே அவ்வளோதான் சைலன்சர் போலிட்ட வந்து டைட் பண்ணலாம் எப்போவுமே வந்து சைலன்சர் வந்து முதல்ல வந்து ஹெட்டு சிலிண்ட்ரு அதில் மட்டும் நம்ம வந்து அங்கே வந்து பக்காவாக வந்து ஃபுல் டைட் பண்ணதுக்கப்புறம் தான் பேக் சைடில் வந்து டைட்டே வந்து பண்ணணும் இப்போ வந்து நான் வந்து டைட் வைக்கல லைட்டாக மட்டும்தான் நான் வந்து லூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அங்கே வந்து ஃபுல் டைட் பண்ணிவிட்டு பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இங்கே வந்து பின்னாடி வந்து ஃபுல் டைட் வைக்கணும் முதலே வந்து நம்ம வந்து ஃபுல் டைட் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கேஸ்கெட் வந்து அங்கே வந்து ஒழுங்காக வந்து படியாமல் அந்த இடத்துலயே வந்து நமக்கு லீக்கேஜ் வரும் அதனால் அந்த இடத்துல முதல்ல நம்ம வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக ஈவனாக டைட் வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்ம வந்து பின்னாடி வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து ரெண்டு பல்டையும் நம்ம வந்து ஃபுல் டைட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து வண்டியில் வந்து இன்ஜினை வந்து ஏற்றிட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் நாய்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வண்டியில் வந்து நாய்ஸே வந்து சுத்தமாக வரலை எப்போயும் போல் ஒரிஜினலாக நம்ம வந்து எடுக்கும்போது என்ன நாய்ஸ் இருக்குமோ அதுவும் நாய்ஸில் தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்